எப்பதான் நான் நல்லா இல்ல நீங்க சொல்லிருக்கீங்க. மூஞ்சி மேல இருக்கு, மூஞ்ச பத்தே பேச மாட்டேங்கிறீங்க. மூஞ்ச தவிர மத்த எல்லாமே தெரியுதோ பளிச்சுன்னு. ஏன் வேணா ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்களே, அப்படி ஒண்ணும் வருத்தப்பட்டு நீங்க பாக்க வேணா. வேணா இந்த லைட்டை கழட்டி சொல்லி இதுக்குள்ள மாட்டுவதோமா? பள்ளிச்சின்னு. சரி உங்களை கேட்டேன், பாவம் முத்துராஜனே பாவம், அவரை தான் வாயவே திறக்க மாட்டாப்ல. ஆமா ஜாக்கெட்டுக்கெல்லாம் அவர் தான் ஊக்க மாட்டாப்ல. தங்கமான மனுஷன், ஒரு நேரத்துல அவர் தான் மாட்டினாப்ல. காரைக்குடிக்கு வந்ததுலேருந்து அதை மாட்டுறத மறந்துட்டாப்ல. முத்துராஜனே நல்லா இருக்கீங்களா? மாட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல மாமா. ஆமா பாவம் அவரே ரொம்ப வேதனையில இருக்காப்ல. அவரை போட்டு நம்ம ஏன் தொந்தரவு படுத்துவானே? என்னமோ சொல்ல வர்றீங்களே, என்னமோ சொல்ல வர்றீங்க. அந்த பக்கம் மாத்த சொன்னாப்ல, அவருக்கு புரிஞ்சிருச்சு போல. ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா, சும்மா இல்ல ரெண்டு கேமரா வச்சு எடுக்கிறாங்க, அதாவது பளிச்சுன்னு தெரியுதா இல்லையானு. போசலம் பயங்கரமா கொடுப்போம். Thank you.
என்ன இவ்வளவு நேரம் தீர்மானம் வைக்கிறீங்க? அப்புறம் நான் குப்பரை விழுந்து அழுகுற மாதிரி ஆகி போயிரும். அன்னைக்கெல்லாம் இப்படித்தான் தீர்மானம் வைக்கிற கூட பெல்ட் அடிச்சு அந்த கோழி போய் விழுந்து அழுது. குப்பரை விழுந்து அழுதாதான் எந்த யாருக்கும் அழுகுறது தெரியாம போயிரும். என்னமோ தனியா பேசிக்கிறீங்க, எனக்கே தராம நீங்க மட்டும். பூங்குயிலே உங்களை எல்லாம் நான் சந்தோஷப்படுத்துறேன். பூங்குயிலே பூங்குயிலே சொன்னீங்களாவா? தெரியலன்னு வருத்தப்படுறீங்களோ? இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதவே குருகுருன்னு பாக்குறீங்க. Thank you.
பாக்கம் தடி வாங்கிருப்பார் வீட்டில், அடி பிச்சை எடுத்துருச்சு. சங்க நெரிச்சு போடுவேன் குப்பை தொட்டியா போன, அங்க வாழ்ந்து எடுத்த அப்புறம் அங்கவே எடுத்துட்டு இருக்கலாம் பண்ணக்கூடாது. போ போய் அங்கதான் எங்க விளக்கமா தடி வாங்கினியோ அங்கே போய் வாழ்ந்து என்ன நல்லா இருக்கீங்களா? என்னது மூஞ்ச நக்கிக்கிட்டே தெரியுது, போங்கிட்டு என்னடா ரே இனிமே ஊன் சொன்ன அப்புறம் அறுத்து புரியும், அப்புறம் ஊன் சொல்ல முடியாது ஆன் சொல்ல முடியாது பாத்துக்கிட்டு. அரபோத நாயே கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு என்ன புது டவுசர் நாய் எல்லாம் பேசாத, என்ன நாய் இதுவும் பேசாத குடியார நாயே. ஏய் குடியார என்னது ஏற்கனவே அவர் மேல சத்திய மனிதன் முடிய முடியெல்லாம் கொட்டி போய் திரியிறாப்ல பிறந்த குழந்தை மாதிரி. வேணா முடி கொட்டி பேரும் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும். தலைய கொண்டாந்து எங்க வைக்கிற? ஏற்கனவே அங்க வச்ச மாதிரி தானே தலை இருக்குது, மறுபடியும் தலைய கொண்டாந்து எங்க வைக்கிற? அதுக்காண்டி நான் என்ன பண்ண விரிச்சு வேணாம் காட்டவா? நான் விரிச்சு காட்ட ஒரு உள்ள விட இந்த போதையில நீ சொருகிருவ, நான் விரிச்சு காட்டி நீ சொருக, நீனா விரிச்சு நீனே சொருக மாட்டேன். அப்புறம் எதுக்கு நான் அதை விரிக்கணும்? ஏன் இதுல வச்சு உழப்பிட்டு போக வேண்டியது அதுவே இல்லாம திரிவேனா இல்லையா? போ போங்க, உங்களுக்கு விட தெரியல. ஆட போங்க அங்கிட்டு ஆட சரி நான் விரிச்சு காட்டுறேன். பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்டு ரெடியா இருப்போது. அப்புறம் ஏன் இப்படி போதையில திரியற? மறுபடியும் பாரு அதுலேதான் உதையிற. என்ன தெரியாது? வயல்ல வேலை பாக்குறான், வயல்ல வேலை பார்க்கும் போது ஒரு பாம்பு கடிச்சு பூச்சி அடிச்சு செத்து போயிட்டா கவர்மெண்ட்ல இருந்து காசு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டட வேலை பாரு, மேல கீழே வந்து கையால் முடிச்சு கிட 10 ரூபா அம்மா சொல்லி கொடுக்க மாட்டான். ஆனா நாங்க தண்ணிய போட்டு கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா 10 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்குமா உங்களுக்கு? ஐயா எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஈடாகுமாயா? என்னையா பேச்சு பேசுற? பச்சை புள்ள உட்காந்து அழுகுது ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட உட்காந்துக்கிட்டு, எங்க அப்பா போயிட்டாரு, எங்க அப்பா குடிச்சு போட்டு இருந்தாலும் வீட்டுல புருஷங்கிற பேருக்கு இருந்தாதான் அந்த வீட்டுக்கே மதிப்பு. தெரிஞ்சு வச்சுக்க, குடிச்சிட்டு நீ செத்து போயிரு, குடும்பமே தெருவுல தெரியாத. குடிகார பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த நாட்டுல படிச்சவனுக்கு மரியாதை, குடிச்சவனுக்கு மரியாதைனா? படிச்சாளுக்குதான் மரியாதை, குடிச்சாளுக்குதான் மரியாதை. எப்படி குடிச்சா? நீ காலையில இந்த பைபாஸ் ரோட்ல போய் குடிக்க போய் ஒரு பஸ்ல விழு, உன்னை திட்டுவா டிரைவர். நீ படிச்ச பொம்பளை தானே, உனக்கு அறிவு சூடு சொன்ன இருக்கா? ஒரு பொம்பளை ஏன்டா வண்டியில வந்து உன்னை திட்டுவார்? இதே நான் தண்ணிய போட்டு காலையில போய் நடு ரோட்ல அப்படியே கிடந்தாக்க வண்டி 1.5 கிலோமீட்டர் அங்கிட்ட நிப்பாட்டிட்டு வந்து, அண்ணே அண்ணே எந்திரிங்க அண்ணே, வண்டி புது வண்டி எலுமிச்சம்பளம் கூட என்ன நசிக்கல சாமி, நேற்று வாங்கினா கட்டி இருக்கு குடிச்சிட்டு மூளையில படுத்துக்க, எவ்வளவு மரியாதை எங்களுக்கு. பேசுற நீ பேச்சாலாம் பேசி இங்கேயா ஓரா பேசி இருக்கா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? என்ன ஓரா பேசி? இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறத நாங்க மட்டும்தான். எங்க நீங்க மரியாதை கொடுக்குறீங்க? இது என்ன நாடு தெரியுமா? தாய் நாடு. எங்காவது சித்தப்ப நாடு பெரியப்ப நாடு இருக்கா? இல்ல. பேசுற மொழி என்ன? தாய்மொழி. மாமா மொழி மச்சா மொழி வச்சிருக்காங்களா? இல்ல. அதை விட ஒரு பஸ்ல போ, பெண்கள் உட்கார சீட்டு அழகா எழுதிருக்கோம். என்னன்னு பூவையர் வளைகரங்கள் பெண்கள் மகளிர்னு
ஆம்பளை பக்கம் திரும்பிப்பாரு, புகைப்பிடிக்காதீர், செருப்புகள் அடிப்போம், திருடங்க சாக்கிறது, ஊனமுற்றோர் இருக்க நாங்கள் லூசு போயிடலாம். இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுங்கன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள வத்துக்கிட்டா 22,000 ரூபாய் காத்துருக்குறாங்க. நான் கேட்குறேன், புள்ள வைத்த உனக்கு 22,000 கொடுக்கல, புள்ள கொடுத்த எங்களுக்கு 2,000 கொடுத்தா நான் குறைஞ்சி வருமா? ஏ நீ என்ன மனுஷனா? நீ நான் கைத்தட்டலாம், இதுக்கு நமக்காக தான் பேசுறேனா? ஏ உனக்கு என்னடா தெரியும், நீ கை தட்டியடா. அவன் வருங்காலத்தில் பிள்ளை கொடுக்குறா, அவன் யாரு? ஏன்டா சோடா புண், அவன் சடேஜாமா? பின்னால பார்த்தே சட 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 சடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தே. உனக்கும் காசு கொடுக்கா கவர்மெண்ட்ல இருந்து? என்ன சொல்ற? 2,000 இல்ல 3,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அய்யோ, ஆப்பிள், ஆரஞ்சு, 1 கிலோ அரிசி எல்லாமே கொடுக்குறாங்க. அடி பிடிச்சு சிரிக்கி, அது எதுக்கு கொடுக்குறாங்க? நரம்ப புடிச்சு அறுத்து விட்டு புள்ள வெக்காரங்க கொடுக்குறேன். ரத்தம் ஊருமியா? அதா பாப்பில அரைஞ்சு சாப்பிட்டா. ஆமா, அங்கதான் பாம்பு செத்து போச்சே. அதை கொடுத்தா தான் ஊராட்டி. சாமியே இல்லாத கோயிலுக்கு பூஜாரி எதுக்கு? இனிமே ஏமா பேசிருக்கேன். பொம்பளை பிள்ளைங்க நாகரிகமா வாழணும். அன்னைக்குள்ள பெண்களை எப்படி தெரியுமா, எப்படி சேலை கட்டினாங்கன்னு வச்சுக்கவே, சேலை அழகா இப்படி எடுத்து கட்டி, இப்படி எடுத்து சொருகிட்டு, அப்படி வீதியில் நடந்து வந்து அடக்க ஒடுக்கமா தலை குடிஞ்சு வாரவள் பெண் எப்படி நடந்து வர பாருங்க. நீ மியூசிக் குடும்பமா? ஆத்தாடி பாவாட காத்தார. அப்ப பாவாடி அப்படி வெக்கப்பட்ட அது பொம்பளை மட்டும் சொல்லாத, வெக்கப்படுறதெல்லாம் நம்பர் ஒன்னு. நானு பாவடைய கழட்டிடுவா மாமா, இந்த பாட்டுக்கு பாவடைய தூக்கி மேலதானே கட்டிட்டு ஒண்ணு, ஜாக்கெட்டை கழட்டிடுவா. நடந்து குளிக்க சூப்பரா, அடக்க ஒழுக்கமா வெக்கப்பட்டு நடந்துவா. நீ போற குடும்பம் மதுரை கூட உருப்படாது. எனக்கு இந்த பொம்பளை மாதிரி நடக்க சொன்னா பூலாந்தேவி மாதிரி, பூலாந்தேவி மாதிரி தான் அவனை நடக்க சொன்னாங்க. ஏங்க அடக்க ஒடுக்கமா தானே நடந்துகிட்டு தெரியுது? அடக்க நொடுக்கமா நடந்தா? ஏ என்ன ஓரா பேசிக்கிறீங்க? உனக்கு ஒரு தாலாட்டு பாட தெரியுமா? என்ன தாலாட்டு பாட தெரியாது? எங்க அம்மா நான் பாடுவேயா? சூ 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 மூத்தறது லோ 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 ஏ மூத்தறது சூ 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 சூடா. அப்படி இல்லை, எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ என்னை தொட்டில தாளாட்டு பாடுவாங்க. வெளியில் எங்கள் அப்பத்தா இருக்கும் சாட பேசுவாங்க தாளாட்டில். எப்படி? ஏ ஆறாரோ ஆறாரோ மண்ணும் நல்ல மண்ணு, மண்ணவர் நல்லவாரு, என் மண்ணவரை பெத்தெடுத்த மழை குறைங்க தொந்தரவு சைசா மாமியால சாட திட்டாங்க. இன்னைக்கு தாளாட்டு போறீங்களா? அதை விட பொம்பளை பிள்ளைங்க சுடிதார் போடுறீரே, அதை சாடத்துக்கு கொடுத்தாங்க. முன்னால இப்படி போட்டு இப்படி மறைக்கணும். ஆனா பொம்பளை பிள்ளை அப்படியா ஒரு ஊருக்கு நேர்ந்து விட்ட மாதிரி ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இதுல செருப்பு போறீங்க, கை கீழ்ச்சு போட்டனும், குண்டி இங்க தெளிவு அது நடந்து போறத பாக்கணுமே. இதே வேலையா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. வரப்புல ஏற புள்ளைய பெக்க, ஆமா அறுக்க பெக்க, முக்க பெக்க, அப்படி இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படியா இருக்கியே, அதை விட விடுங்க. அந்த காலத்துல ஆம்பளைய கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க, ஐயனார் மாதிரி காது வரை மீச ஒவ்வொன்றும் அத்தை தண்டி இருக்கும். அப்பா நீ கால மடக்கு சாமி, பெருசு உன்னேதான் சொல்றேன், இப்படி புலந்து உட்கார்ந்துருக்கே அது அத்தை தண்டிங்குது. ஏங்க மீச காது வரை அத்தை தண்டி வச்சிருப்பாங்க, பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருப்பாங்க. அழகா இருப்பாங்க, நெத்தி நிறைய பட்டை அடிச்சு வெறும் கையிலே வேட்டியதான் கட்டிக்கிட்டு கோமுணத்தோட இருந்தாலும் பார்க்க அவ்வளவு லட்சணமா இருக்கும். பாத்துக்கிட்டு அத்தை தண்டிய தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வருவாரு பாருங்க, கலப்பைய தூக்கி போட்டுக்கிட்டு தோல்ல போற அளவுக்கு தான் இருக்குது. தூக்கி போட்டுக்கிட்டு வந்தாலும் பார்க்க ஒரு நாட்டுக்கோழிய அப்படியே சாப்பிடுவாங்க. அப்பவே கள்ளச்சாராயத்தை அப்படி சாப்பிடுவாங்க, இப்ப சாப்பிட்டா செத்து போயிடுறாங்க. அப்பா அப்படி இருந்துச்சு ஒட்டமெல்லாம் தேக்கு மாதிரி. ஆமா இப்போ வந்தா இருக்கு ஆம்பளை பொம்பளை யாரு ஆம்பளை யாருன்னு வித்தியாசம் தெரியாம ஒரு சில பேரு. இதை விட பொம்பளை வந்து பொம்பளைல விட அதிகமா ஆம்பளை தான் காதுல தோடு போற ஆரம்பிச்சிருக்கேன்.
பொம்பளைல விட அதிகமா நீங்க தான் ரொம்ப கவச்சாத்திரு. ஒருத்தெல்லாம் அன்னைக்கு முடி வெட்டிருக்கேன், இப்படி நட்டம் நிக்குது முடி. இந்த பக்கத்து இந்த பக்கத்து இந்த பக்கத்து இந்த பக்கத்து நாய் நக்குன மாதிரி பின்னாடி போன் நம்பரை முத கொண்டு எழுதி வச்சிருக்கயா. இதெல்லாம் பெரிய கொடுமை. பேண்ட் போட்டிருக்கேன் குண்டிக்கு கீழே, உள்ள ஊதவி டவுசரே போடாம போட்டுக்கிட்டு தெரியுது. எதை வேணாலும் பேச, அந்த பேண்ட பத்தி பேசாத. பானிபூரி விக்கிறவங்க அதை ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க, அது இதோட இப்படியே தெரியுது டவுசரே போடாம. அந்த பேண்ட பத்தி பேசாத. யா எல்லாம் அந்த பேண்ட் போறேன், நானும் பேண்ட் போட்டேன். போட்டியா? பாதி குண்டி வெளியே இப்படி தெரியும். அதை மாட்டிக்கிட்டு எங்க ஊர் பச்சில ஏறினேன். எனக்கு பின்னால ஏறின கிழட்டு முண்டைக்கு ஏறதுக்கு வழி இல்லாம என் பேண்ட முடிச்சு எடுத்துட்டேன். மாம்பழம் விக்கிறேன், வாங்கிறீங்களா? என்னையா நீ குறுகுறுன்னு அதவே பாக்குற? மூஞ்சி மேல இருக்கு, பாக்கத்தான் இருக்குன்னு தெரியுது. அதுக்காண்டி இப்படியா கண்ணு வைக்கிற அளவுக்கா பாக்குறது? வீட்டுல போய் சுத்தி போடணும், ரெண்டு ஆளு தேவைப்படுது. இன்னும் இந்த காக்காவை தூக்கி வீசிய வீசறா. இத்தனை நாளும் இருந்த புதுக்கோட்டையில தண்ணிய போட்டு ரூம்ல சீட் எழுதி போட்டாயா? எனக்குறதா தூக்கம்
அவரை இழுத்து பிடிச்சுக்க, தூக்குச்சு ஊரே கண்ணை ஊஞ்சு போயிடும். சந்தன பொட்டுமே வச்சுக்க, செம்பு வச்சுக்கிட்டு ஒரு மாரியா கூப்பிடுற அடிமா
என்ன நிப்பாட்டுங்க 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 நீங்க என்னை காத்து நிப்பாட்டி ஊசி மாப்பிள கண்ணு நீங்க கோவப்படாதீங்க நீங்க எடுங்க எடுங்க மண்டையில குத்த போது ஊக்கு யோசிக்கிறாங்க முக்கிய முனைங்கி தட்டா இவனுக்கு என்ன தட்டாட்டி என்னத்தை பண்ணி மாமா இது எதுல வச்சு கொளுத்த பாடி முள்ள ராசாந்தி சூப்பரா இருக்க என்ன ஏங்க எலெக்ஷன்னு வந்துருச்சு ஆமா எப்படியாவது நான் ஓட்டு கேட்டுதான் ஆனும் என் சின்னத்தை நான் சொல்லிதான் ஆனும் நல்லா சொல்லுங்க வரும்போது மாமா எனக்கு அண்டா சின்ன மாமா ஆமா அதான் மருமகள் நல்லா போடலாம் நீ அந்தல இருந்து மூஞ்ச பார்த்தே பேச மாட்டேங்கிற மூஞ்ச தான் மருமகளை பார்த்து பேசி ஆமா இங்க இருங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை எல்லாம் தனியா நான் கவனிக்கலாம் இருக்கேன் நீங்க முத நாளே வந்துருங்க உங்களுக்கு நான் ரூம் புக் பண்ணிடுறேன் யோ நான் ஓட்டு கேட்கவா ஆமா எல்லாருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் என் சின்ன அண்டா சின்னத்துல நிக்கிறேன் நீங்க அண்டாவுலயே போடணும்னு நான் பிரியப்படுறேன் உடைச்சு விட்டாலும்
போடுங்கம்மா ஓட்டு. அன்பார்ந்த இப்பகுதி வாக்குகள் பொதுமக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் எனது கடப்பாறை சின்னத்திலே போட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு எனது ஓட்டை கேட்க போறேன். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஆமா ரெடியா, ரெடி மாப்ள. என்ன சாமான ஆடிக்கிட்டே கேக்கட்டுமா ஓட்டு? நான் ஆடிக்கிட்டே கேக்குறேன் மாமா. என்ன காண்டி ஆடிட்டு கேக்குறேன். காதல் பண்ணுமா? சிரிக்காத, கடப்பாரம் அழிஞ்சிருச்சு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே பாடலாடலா எனக்கு மட்டும் சொந்தம்டா. சொல்லுவார்கள் உங்கள் சொ
உங்க வைத்தறிச்ச என் வாழ்க்கைய கெடுத்துருச்சா? நீ கோயில சொன்னியா? மண்ணியா? இந்த பிள்ளை பொறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். இந்த உலகத்துல யார தெரியுமா காதலிக்கணுமா? தெருவில் கண்டவளை நேசிப்பதை விட 10 மாதம் நம்மளை கருவில் கொண்ட தாயைத்தான் நேசிக்கணுமா. ஏன்னா இந்த உலகத்துல தாயோட கருவில் இருக்கிறப்ப இங்கிட்டு திரும்பி படுத்தா பிள்ளைக்கு பாதிக்குமோ, இங்கிட்டு திரும்பி படுத்தா பிள்ளையை பாதிக்குமோங்கிறதுக்காக 10 மாதம் நம்மளை பொத்தி பொத்தி வளர்த்து பெத்தெடுத்து ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் வளர்க்க தாயத்தை நேசிக்கணும். ஏன்னா இந்த உலகத்திலே நமக்கு துரோகம் நினைக்காதவங்க ரெண்டே பேர் தான், நம்மளோட அப்பனும் ஆத்தால் மட்டும்தான். கூட பிறந்த அண்ணன் கூட பொண்டாட்டி பேச்ச கேட்டு அருவா எடுத்து வெட்ட வருவேன். வந்துட்டேன். மணி என்ன? 12 ஆயிடுச்சா? இன்னைக்கு எதுக்காக நான் அந்த பாட்டு பாடுறேன்னா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த இந்த நாள் என்னுடைய பிறந்த நாள். இப்போ சரியா 12 மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அதனால் என் தாய்க்காக இந்த பாட்டு. என்னோட பிறந்த நாளுக்கு இன்னைக்கு நம்ம அம்மாவோட முத்தாரம்மா வீரகாட்டான் சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம், காளியம்மா கோயிலுக்கு. அவங்களோட ஆசீர்வாதத்தில் இந்த கலையில் நான் இன்னமும் மென்மேலும் வளரணும் அந்த தாயோட ஆசீர்வாதம் என்பதை கேட்டுக்கொண்டு என் அம்மாவுக்காக. அப்பனுக்கு தளருவட்ட பார்த்தாலே சேதனைக்கு தோணும், செத்தாலும் என்ன போத்து வேணும், செத்தாலும் என்ன போத்து வேணும். வெறும் படுத்து நந்தே
கைதட்டி பாராட்டிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. பீரங்கி மேடு நண்பர்கள் எனக்கு ரூபாய் 101 அன்பப்படுத்திருக்கார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றிகளது வணக்கம். செந்தில்குமார் அன்னார்வர்கள் எனக்கு ரூபாய் 100 அன்பப்படுத்திருக்கார்கள். அன்பு உண்டு அன்னார்வர்களுக்கு நன்றி வணக்கம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். நீங்கள் உறங்கும் போது வருவது அல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு நாயகன், ஏபிஜே அப்துல் கலாம் தொண்டு நிறுவனம், பி எம் பாண்டி அன்னார்கள் சேத்தூர், ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரஸ்ட் அன்புள்ளங்கள் எனக்கு ரூபாய் அன்புத்திருக்கிறார்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றிகளது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆட்குருவி, தன்னந்தனி ஆழா இவன் நின்றிருந்தா சாமி, இப்ப ரெண்டு கட்டு போன இதுக்கென்ன வழி காமி. பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி தீபகத்தா சேர்ந்ததொரு ஆடுருவி, பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி தீபகத்தா சேர்ந்ததொரு ஆடுருவி. Thank you.
காட்டி வைத்தவனே ஓர் நாளும் மறந்ததில்லை. தன்னாலு பெண் ஒருத்தி தாயாக கதை உண்டாக்கி வைத்தவனே ஓர் நாளும் மறந்ததில்லை. கண்ணான காதலியை கண்ணில் வைத்து பாடுகிறான், கல்யாண ஊஞ்சலிலே கற்பனையில் ஆடுகிறான். ஊரார்க்கு போட்டு வைத்தாய் நீரானே, என்னாகுணால் என்று ஏன் மறைத்தாய்? பூம்பாறையில் பொட்டு வச்ச குருவி, தீபகத்தா சேர்ந்ததொரு ஆடுருவி. தன்னை சார்ந்தால் பெருந்து போன வழி தானே, பூம்பாறையில் பொட்டு வச்ச குருவி. அண்ணாளி போட்ட விதை நாளி வளருதே, அன்பான காதல் கதை அன்றாடம் தொடருதே. உல்லாச ராகத்திலே பாடுதொரு ஜோடி குயில், சொல்லாமல் ஓரத்திலே பாடுதொரு குயில். பாய் போட்டு போட்டு கேடா அந்ததை ஏத்துக்கிட்டா, பாய் போட்டு தலையில் தன்னாலே வாழவினை தான் சுமந்தாய். பூம்பாறையில் பொட்டு வச்ச குருவி, தீபகத்தா சேர்ந்ததொரு ஆளுருவி. தன்னை தனியாள இவன் இருந்த சாமி பரிந்து போன இருக்கின்ற வழி காவியா. இவன் இருந்த சாமி பிறந்துவிட்டு போன இருக்கின்ற வழி காவி. பூம்பாறையில் பொட்டு வச்ச குருவி, தீபகத்தா சேர்ந்ததொரு ஆள் குருவி.